விஸ்வநாத பாக்கணும் மேடம் என்ன சாப்பிங்க மேடம் நான் விஸ்வநாத பாக்கணும் ஓகே மேடம் பார்க்கலாம் வாங்க विचार கொலகாரன கோட்டை விட்டு வேண்டியதா ஐ அம் 100% ஷூர் அவர் குற்றவாளியா இல்லையாங்கறத தீர்மானிக்க வேண்டியது நாங்க முதல்ல விஸ்வநாத்க்கு ட்ரீட்மென்ட் கொடுங்க ஜெயிலர் டோன்ட் ரிபீட் திஸ் திஸ் இஸ் மை ஆர்டர் விஸ்வநாத்க்கு நடந்த கொடுமைக்கு வருத்தப்படுறேன் என்ன மன்னிச்சிடு மன்னிப்பு ओडिटा நயவஞ்சகன்னு சொல்லலாம் பண்ண அந்த புனிதமான உறவோட அர்த்தம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா எங்களை ஆபத்துல மாட்டி விட்டுக மாட்டான் உங்களை மாட்டி விடணும்னு நினைச்சிருந்தா அந்த டைரிக்காக வந்திருக்கவே மாட்டான் ஓகே நீ டெத் ஸ்பாட்ல தடையமா கடிச்ச டைரியில உங்க குடும்பத்தோட இருந்த மறக்க முடியாத நினைவுகளை குறிச்சிருந்தானே தவிர தன்னோட சுக துக்கங்களை எழுதவே எழுதல அந்த டைரி எங்களுக்கு கிடைச்சா உங்க எல்லாருக்கும் ஆபத்துங்கிற பயத்துல தன்னோட உயிரை பத்தி கவலைப்படாம என்னையும் ஏமாத்திட்டு அந்த டைரி எடுத்துட்டு ஓடிட்டான் எங்களுக்கு ஆபத்து ஏற்பட கூடாதுங்கற எண்ணம் அவருக்கு இருந்திருந்தா இங்க வந்து உண்மை சொல்லி அவரை காப்பாத்திருக்கலாம் இல்லையா கரெக்ட் தட்ஸ் தி பாயிண்ட் டைரி அவனுக்கு கடச்ச உடனே உங்களுக்கு தொலை வராதுன்னு அவன் நினைச்சிட்டு இருக்கான் ஆனா டைரியில இருக்கிற மேட்டர் நான் ஜெராக்ஸ் எடுத்தது அவனுக்கு தெரியாது அதுக்கு மேல நடந்தது அவனுக்கு தெரியாது தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா வந்திருப்பான் விஸ்வநாத காப்பாத்திருப்பான் பட் ஜோதி இந்த கொலை கேஸ்ல விஸ்வநாத்துக்கு சம்பந்தம் இல்லாம இருக்காது தர்மராஜ் தீர்ப்பு கட்டணுங்கிறதுக்காக விஸ்வநாத் டேனியல வரவழைச்சிருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் நோ இட் இஸ் இம்பாசிபிள் இட் இஸ் பாசிபிள் ஜோதி இந்த பணம் இருக்கு அது பாதாள வரைக்கும் பாயணும் தெரியாது இதுக்கு மனுஷ பணத்துக்காக எந்த தப்பு பண்ண தயாரா இருக்கா அந்த ஆசையில தான் விஸ்வநாத் இப்படி எல்லாம் நோ அவர் அப்படிப்பட்டவர் இல்ல நீ அவரை பத்தி என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன் ஜோதி கடமை கண்ணியம் கட்டுப்பாடு மூணையும் காப்பாத்த நானும் நெத்தியில் இருக்கிற பொட்டுக்காக மட்டும் போராடுற நீயும் நீதி தேவதையோட ரெண்டு கண்கள் மாதிரி நியாயத்தையும் தர்மத்தையும் காப்பாத்துற வரைக்கும் நாம யாரையும் நம்ப கூடாது நம்ம நிழல கூட உனக்கு நான் சொல்ல வேண்டியது இல்ல போக போக நீயே தெரிஞ்சுப்ப நல்லா இருக்கியா ஜோதி மீனு எப்படி இருக்கு நான் நல்லா இருக்கேன் நம்ம டேடி அப்பா ஒருவர் டேடி அப்பா ஒருவர் வந்து பிறந்ததா கேட்டுக்கிட்டே இருக்கா ஜோதி டேனியல் பத்தி நான் சொல்ல அவன் பேர் சொல்லாதீங்க ப்ளீஸ் அவன் பேர் சொல்லாதீங்க எதுக்கு ஆத்திரப்படுற ஆத்திரப்படாம வேற என்ன செய்ய முடியும் விசு கலகலன்னு இருந்த நம்ம குடும்பத்தை இப்படி கெடுக்கறன்னு வச்சுட்டான விசு இடியட் விசு பேனும் கிடைக்கல எனக்கு இந்த குளோவும் கிடைக்கல எனக்கு நானும் மேலே நம்பிக்கை இல்லாம போச்சு ஜோதி தெய்வம் இருக்கு தெய்வம் இருக்காரு இசு நான் உன்னை கேட்கட்டுமா கேளு ஜோதி
मनसुपय मरंदे कड़ियाद माँ, अंदर वड़ हारवे हारा गा। इंद विश्वनाथ, याने का कुंजनाला तम्मा तरियो, अन अंदर कुंजनाली यो मनसा नानाला पुरंज गिटे, अन आवरो निंगलो, इत्तरो वर्षोंगा कुड़मन अरतर किंगे, अपड़ी इरुमा वड़ कुंजन वड़ पुरंज कामे, इपड़ी वर केले गेटिंगले माँ, सर, अब ये मने भी यहीं का पता है प्लीज नीचे मन पे अर्थ वीट वाला रोम तप आमा
நீங்க தில்வாலி துல்ஹனியா லீ ஜாயேங்கே படம் பாத்தீங்களா என்ன அது தில்வாலி துல்ஹனியா லீ ஜாயேங்கே அச்சோ இங்க ஆதா சத்தியமா அந்த மாதிரி தப்பலாம் நான் பண்ணவே கிடையாதுமா என்னை விட்டு டைசன் நீ கிளம்பு அந்த படத்துல இப்படிதா ஒரு முக்கியமான பொண்ண ஒருத்த லவ் பண்ணுவா கடைசில அவங்க ரெண்டு பேரும் अरे पड़े बिल्ले और यार இங்க வந்து இவ கேக் டிப் இருக்குன்னு வாட்ச் பண்ணி சொல்லு அனுப்புனா இவோட செந்து டூயட்ட பாடிட்டு இருக்க நீ அர்மாலுக்கு வரசா டா நிறுத்துடா நீங்க வாங்க இதுக்கு நான் பயப்படாதீங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே என்ன சந்தேகப்பட்ட நீ கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன சந்தேகப்பட மாட்டேன்னு நினைச்சியோ நான் நல்லவதாங்கறதே இவர் சொல்லி தான் உனக்கு தெரியும் ஆனா அது இவர் நேரடியா பார்த்தாரு இவர் எனக்கு தாலி கட்டறதாண்டா நியாயம் கிண்டடா தாலி கட்டடா டாவா கட்டுங்க कटी रहा अरवा गले उतर करना है अब नरकरा वाला नंबर गे ना 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 हेलो मिस्टर सत्या आ वेलकम सीबीआई तिलकवदी என்னோட ஊருக்கே விளையாட வரீங்களா உன்னோட சேர்ந்து விளையாட நான் வரல உன் ஆட்டத்தை எல்லாம் அடக்கி காட்ட வந்திருக்கேன் இந்த மாதிரி டயலாக கேட்டு எனக்கு சலிச்சு போச்சு எஸ் ஐ நோ உனக்கு சுவிட்சர்லாந்துல கெஸ்ட் ஹவுஸ் சுவிஸ் பேங்க்ல அக்கவுண்ட் இந்த நாட்டில நடக்கிற அநியாயத்துக்கும் அராஜகத்துக்கும் பின்னாடி உன்னோட கைவரிசை இருக்குன்னு எனக்கு தெரியும் நீ நேருக்கு நேரு மோதற ஒரு புலி இல்ல முகம் காட்ட முடியாத கோழியான பூனை எனக்கு நல்லவே தெரியும் உனக்கு கண்ணா இருக்குறது கதர் முதுகெலும்பா இருக்குறது காக்கி ஆதரவா இருக்குறது காவி இவங்க சப்போர்ட்ல தான் நீ இந்தியாவுல மகாராஜா மாதிரி இருக்கேன்னு தெரியும் பட் இந்த சத்யா சதிகாரன்னு எல்லாரும் சொல்ற மாதிரி நான் பண்றேன் இம்பாசிபிள் உங்க டிபார்ட்மென்ட்ல இருக்கிற தடி தடி ஆம்பளைங்களை என்ன ஒண்ணும் பண்ண முடியல You're after all a lady. I mean, Pombala. Pombala. வீரத்துக்கு முழு உதாரணமா இருந்த ராணி மங்கம்மா சாந்தத்துக்கு மற்றொரு பெயரா இருக்கிற மதர் தெரசா சுதந்திரத்துக்கு போராடின சரோஜினி நாயுடு சமத்துவத்துக்கு கொடி பிடிச்ச இந்திரா காந்தி உன்னை பெத்தெடுத்தவளும் ஒரு பொண்ணுதாங்கிறது மறந்துடாத வாவ் டயலாக்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு இப்ப சொல்ல போறது கேளு அது இன்னும் நல்லா இருக்கும் தர்மராஜ் கொலைக்கு திட்டம் போட்டவன் நீன்னு तीत कटने तो डैनियल नो, विश्वनाथ मेरे बराबर ही नो, यानि क्या तेरी हो? आह, good, very good, अरे वो ना लेके भी कबड़ी आता? I can't prove it. वो नो ना डैनियल है, बड़ी कौन डुवांदे? उनमें ये दिन में पुरी देख रहे, वो ना, तू कुमेरे लिए दिखाट रहे? क्यों ना, ये ऐसी रूम लगूड़ा, बैठ तो कोटी थे? हम्म? इंदा विश्वनाथ का येरतू पोटा ना सीखे में वांगे रहता है नाने वांगे रहता हूँ उत्तम येंगे येंगे तो विश्वनाथ सर 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 इंगे निंगे वंदा दे तब मेरे लिए निंगे इंद विषय तले तले इटा ना मैं अंडरस्टैंडिंग बढ़िये तेरे चिरो ये येदर काल में नासा माइडा अरे इप्पो येन्नूर फ्यूचर पारा इडो अंदर सीबीए � அதனால இன்னைக்கு இந்த கதைக்கு மங்களம் பாடும்
I want Vishwanath's signature. And I want to kill Daniel within 24 hours. Sir, innu oru naal avagaasam kudunga. Ava elumba enni naan kaiyathu poda vekkiren. இதுதான் உனக்கு கடைசி வார்னிங். இன்னைக்கு ராத்திரிக்குள்ள நீ கையெடுத்து வாங்கலன்னா நாளை காலையில சூரியனை பார்க்க மாட்டேன். என் பேரு சத்யா, நான் சொல்றதும் சத்தியம். That's it. நான் நினைச்ச மாதிரியே நடக்குது. நான் முடிவு பண்ணதெல்லாம் கரெக்டாவே இருக்கு. மேடம், விஸ்வநாத் ரொம்ப ஆபத்தான நிலைமையில இருக்கான். கையெழுத்து போடலன்னா நாளைக்கு காலையில அவன் உயிரோட இருக்க கூடாதுன்னு அந்த சத்யா ஜெயிலர் கிட்ட வான் பண்ணிருக்கான். நினைச்சது நடக்கலன்னா விஸ்வநாத கொலை பண்ண கூட அவங்க தயங்க மாட்டாங்க. மேடம், உங்களால மட்டும்தான் விஸ்வநாத காப்பாத்த முடியுங்கிற நம்பிக்கையில நான் உங்களை தேடி வந்திருக்கேன். அந்த ஜெயிலர் விஸ்வநாத சித்திரவதை செஞ்சானிக்கு அவனை சஸ்பெண்ட் பண்ணிருக்கலாம். ஆனா அவனை பயன்படுத்தி அவனை ஆட்டி வைக்கிற சூத்திரதாரி யாருன்னு கண்டுபிடிக்கதா நான் இத்தனை நாள் வெயிட் பண்ணேன். நவ ஐ காட் ஹிம். பாருங்க, எந்த பதவியை அவன் தப்பா யூஸ் பண்றானோ அதே பதவியை நீங்க யூஸ் பண்ணி விஸ்வநாதை காப்பாத்துங்க. எதுக்கும் பயப்பட வேண்டாம். எந்த கஷ்டம் வந்தாலும் சந்திச்சே ஆகணும். டியூட்டி இஸ் காட், டூ ஹிம் ஜஸ்டிஸ். எஸ் மேடம். இந்த கையெழுத்து போடு. நீ என்ன ஒவ்வொரு நிமிஷமும் ஆபத்து இருக்கு. I am extremely sorry, Satya. உனக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னா இத்தனை நாள் நான் அவங்க கிட்ட இருந்து பிரிஞ்சு இருந்தேன். ஆனா இப்போ உனக்காக நாட்டை விட்டே போக போறேன். அதுக்கு முன்னாடி அவங்கள நான் பார்த்தே ஆகணும். பார்க்கணுமா? பார்த்தே ஆகணுமா? ஓ, ஜெயில உட்கார்ந்து கம்பியில விஸ்வநாத் போய் பாரு. உன்னோட கையால தர்மராஜ கொலை பண்ண அந்த பழிய விஸ்வநாத் மேல போட்டு நான் தான் ஜெயிலுக்குள்ள தள்ளுன. இப்ப
நானும் நீயும் ஜெயிலுக்குள்ள போக கூடாது. அதனாலதான் நீ ஃபாரினுக்கு போகணுங்கிற. நடந்ததுக்கெல்லாம் நீயும் நானும் தான் காரணம். இந்த உலகத்துக்கு இன்னைக்கே இப்பவே நான் சொல்ல போறேன். என் சாம்ராஜ்யத்துக்கு நீதான் ஆயுதம் நினைச்சுக்கிட்டு இருந்த. ஆனா அதே ஆயுதம் ரிவர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் அதோட ஆயுள் முடிஞ்சு போச்சு. ஜோதி, மினு, ஜோதி, மினு, மினு. ஞாபகம் இருக்கா? ஏ பேரையாவது ஞாபகம் வச்சிருக்கியே, ரொம்ப தேங்க்ஸ். நான் உனக்கு என்னடா துரோகம் பண்ண? பேசாதடா. நீ பண்ண தப்புக்கு என்ன அரெஸ்ட் பண்ணாங்க? தள்ளி என்ன சித்திரவதை பண்ணாங்க? சந்தோஷமா சந்தோஷமா ஜோதி பீரு சந்தோஷமா சந்தோஷமா என் தோள்ள கை போட்டு உன்னோட அக்காவை என் மனைவி ரூபத்துல பாக்குறேன். ஜோதிய உச்சக்குள்ள புகழ்ந்தது பீரு கிட்ட அளவில்லாத அன்பு காட்டது. இதெல்லாம் நீ பண்ண கொலைய ஏன் போறதுக்கு தானு? இப்படி நாடகவாடி துரோகம் பண்ணதை விட குடும்பத்தோட கொண்டு இருந்த ரொம்ப நல்லா இருந்திருக்கும். நான் நம்பிக்கை துரோகி இல்ல விசுவராஜ். நான் பணத்துக்காக கொலை செய்யறவங்கிற விஷயத்தை உங்ககிட்ட இருந்து மறைச்சேன். எதுக்காக மறைச்ச தெரியுமா? என் உயிருக்குயிரா உன நேசிச்சதுனாலதான், ஜோதியை உடன்பிறவா சகோதரியா நினைச்சதுனாலதான். உன் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, உனக்கு அநியாயம் நடந்திருக்குங்கிற விஷயம் எல்லாம் சத்தியமா எனக்கு தெரியாது. உண்மை தெரிஞ்ச உடனே அந்த தேசத்தோட முகத்துல காரி துப்பிட்டு அவன் சாம்ராஜ்யத்தை எட்டு உதச்சிட்டு வந்துட்டேன். விஸ்வநாத் வேண்டாம், நீ மட்டும் என்ன துரோகி நினைக்காத. அதை என்னால தாங்க முடியாது. நிரபராதையான உன்னை காப்பாத்துறதுக்காகத்தான் சட்டத்துக்கு முன்னாடி நான் சரண்டராக போறேன். விஸ்வநாத் என்ன நம்பு விஸ்வநாத் ப்ளீஸ். நம்பல, நீ என்ன நம்ப வேண்டாம். ஓகே சிதா ரூபி என்ன கொல்லுடு, என்ன கொல்லுடு. நான் செத்துதான் நிரபராதி நிரூபிக்கணும்னா அதுக்கு நான் தயாரா இருக்கேன். அதுக்கு அப்புறம் மாதிரி எல்லாரும் சந்தோஷமா இருக்கேன். கம் ஆன் ஷூட் மீ. இதுல ஆறு புல்லட்ஸ் இருக்கு, ஒரு புல்லட்ல நான் சாக மாட்டேன். ஓடி போறதுக்காகவா நீ தப்பிச்சுக்கிட்டு வந்த? நீ தப்பிச்சுக்கிட்டு போக பிளான் போட்டு கொடுத்ததே நான் தான். நீ எப்படியும் இங்க வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும். அதுக்காக தான் உனக்கு முன்ன நான் இங்க வந்தேன். பாருங்க மேடம், தர்மராஜ கொலை பண்ணது நான் தான். அதுக்கு காரணம் சத்யா, விஸ்வநாத் நிரபராதி. சட்டப்படி நீங்க என்னதான் கைது செய்யணும். விஸ்வநாத் விட்டுடுங்க ப்ளீஸ். டேனியல், நீ ஒரு கொலகாரனா இருந்தாலும் உனக்குள்ள இருக்கிற மனுஷத்தன்மைக்கு ஹேட்ஸ் ஆஃப். பட் ஐ ஹேவ் எ பேட் நியூஸ். எந்த குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக நீங்க வந்தியோ
அந்த குடும்பம் எப்படி அப்படினா ஏ ஜோதி மீனு அந்த சத்யா எல்லாரையும் கடத்திட்டு போய் நீங்க ரெண்டு பேரும் சரண்டர் ஆகணும்னு மிரட்டிட்டு போயிருக்கான் சத்யா டானியல் ஆவேசப்பட வேண்டாம் அவன் எங்க இருக்கானே நீ சொல்லு அவன் எங்க இருக்கணும்னு நான் சொல்றேன்